Hello friends, welcome to my channel, your companion. In this video, we will talk about a taste of soya chunk rice recipe. This rice is very quick and very taste. We will talk about this rice in the video. அதுக்கு 1 கப் போல சோயா சங்க்ஸ் வந்து நான் இந்த மாதிரி சுடு தண்ணில ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 7 ல இருந்து 8 சின்ன வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு 10 ல இருந்து 12 பூண்டு பற்கள், அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபைனா அரைக்கணும்னு அவசியம் இல்ல, இந்த அளவுக்கு இருந்தா போதும். அடுத்து நம்ம வாசனை ஜாமனை வந்து இன்னைக்கு கொஞ்சம் இடிச்சு சேர்த்துக்கலாங்க. அது வந்து இந்த ரைஸ்க்கு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, ஒரு 3 பட்டை, அது கூட கொஞ்சம் கல்பாசி, ஒரு 4 ல இருந்து 5 கிராம்பு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு இடி உரல்ல போட்டு நல்லா பவுடரா இடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். உங்கள்ட்ட இந்த மாதிரி இடி உரல் இல்ல அப்படினா நீங்க மிக்ஸில போட்டு கூட கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு panல எண்ணெய் சூட் பண்ணி அதுல வந்து ஒரு 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோம்பெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலங்க இந்த ரைஸ்க்கு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு பண்ற மாதிரி ரொம்ப நைஸா ஸ்லைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி போட்டீங்கனாலே போதும். இப்போ அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வந்து நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அரைச்சிருக்கனால நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தாங்க, நம்ம மிளகா பொடி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து பவுடர் மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க, அதாவது கரம் மசாலா, மல்லிப்பொடி, பிரியாணி மசாலான்னு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. பவுடர் மசாலா அப்படின்னா இதில் மஞ்சத்தூள் மட்டும்தாங்க ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூளும் நிறையா வேண்டாம். இந்த ரைஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் மைல்டு கலராக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதே நேரத்தில் வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பிரியாணிக்கு மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நல்லா ஒருக்கா கலந்து விட்டுட்டு இதோட ராஸ்மெல் போகிற வரையும் வதக்கி விட்டுருக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்குச்சு அப்படின்னா அதோட ராஸ்மெல் போயிடும். பாருங்கள், இப்போ 2 மினிட்ஸாக வதங்கிடுச்சு, அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இது கூட நம்ம வந்து இடித்து வச்சுருந்தோம் இல்லையா பட்டை கிராம்பு அந்த பவுடர், அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம இடித்து ஆட் பண்ணும்போது அதோட வாசனை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு 4 தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வந்து ரொம்ப ஃபைனாலாம் சாப் பண்ணலாங்க, சும்மா ரஃப்பாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை வந்து ஒருக்கா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்குச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அரை இதுவாக வெந்தால் போதும். இப்போ அது கூட நான் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெறும் சோயா சங்க்ஸ் மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கலாங்க. இதை வந்து ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒருக்கா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் வந்து நம்ம தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சா மட்டும் போதும், வேக வைக்க வேண்டாம். ஊறினதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து இப்போ மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு ஒருக்கா கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்துருக்குறேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போது நாம் வந்து கடாயில் தாளித்து விட்டுட்டு குக்கரில் தாங்க ஏற்றி விட போகிறேன். இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரைஸ் எதுவும் எடுக்கலைங்க, நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் பிரியாணி ரைஸில் செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டு கலந்து விட்டுட்டு நான் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இப்படி கலந்தாச்சு. இப்போ நான் குக்கருக்கு மாற்றிட்டேன். நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்தேன் இல்லையா, 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி விட்டுருக்கேங்க. நீங்கள் இதுவே பாஸ்மதி ரைஸில் செய்கிறீங்க அப்படின்னா 2 கப்புக்கு 3 இல்லை 3.5 கப் தண்ணி விடுங்க போதும். இப்போ அது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படி நான் குக்கருக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் குக்கரில் ரொம்ப நேரம் விசில் வரணும்னு இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு விசில் வந்துச்சுனாலே போதும். பாருங்கள், இப்போ புதினா மல்லித்தலை எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பை செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படி கலந்துட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், மூடி வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வந்தால் போதுங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம், ஃபுல்லாக விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ரெஷர் அடங்கிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு. இதை வந்து ரொம்ப கலரிடாமல் ஜஸ்ட் மைல்டாக கலரி விடுங்க. இந்த ரைஸ் ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட சோயா சங் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.